திருவருகை காலம் ஒன்றாவது வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு. நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 118:1 8 முதல் 9 19 முதல் 21 மற்றும் 25 முதல் 27 வரையுள்ள வசனங்கள். பல்லவி: ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி: ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி: ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி: ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நற்செய்தி வாசகம். என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசுக்குள் செல்வர். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 மற்றும் 24 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின் படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, 6 பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.